வணக்கம் விவசாய தோழர்களை, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. போன வீடியோ பதிவில் சக்திவேல் அவர்கள் வந்து பிஏவிஎம் அப்படின்னு மரமுருங்கை எப்படி சாகுபடி பண்ணுறது, அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போன பதிவில் பேசியிருந்தாப்பில். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மரமுருங்கைக்கும் செடி முருங்கைக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன வேறுபாடுகள் இருக்குது, அதனுடைய ஆயுர்காலம் எவ்வளோ, இதனுடைய ஆயுர்காலம் எவ்வளோ, எதில் வந்து பக்கக்கிளைகள் வந்து அதிகமாக இருக்குது, அதை பற்றிய வீடியோ பதிவு தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சக்திவேல். வணக்கம். வணக்கம். என்னோடய பேர் சக்திவேல், கோவிந்தாபுரம் வேப்பிள்ளை காடியாம்பட்டி தாலுகா சேலம் மாவட்டம். சரிங்க. இப்போ போன பதிவில் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்மளுடைய ரகம், அதாவது பிஏவிஎம்னுடைய ரகம் மரமுருங்கை வந்து எப்படி வந்து சாகுபடி பண்ணுறது, என்ன இடைவெளியில் நடணும், அதை எப்படிலாம் வந்து நம்ம வந்து வளர்க்கலாம், அதனுடைய பாதுகாப்பு முறைகளும் பயன்களும் சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மரமுருங்கைக்கும் செடி முருங்கைக்கும் என்ன வேறுபாடு உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செடி முருங்கை அதனுடைய ஆயுள் காலம் வந்து ரொம்ப குறைவு. சரிங்க. மரமுருங்கையுடைய ஆயுள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாள். சரிங்க. குறைஞ்சது 30-40-50 வருஷங்களை கூட வச்சுக்கலாம், அதனுடைய நம்மளுடைய பராமரிப்பை பொறுத்து இருக்குங்க. சரி சரிங்க. இப்போ செடி முருங்கன்னு பார்த்தீங்கன்னா, நடவு விதை நட்டு ஒரு 5-6 மாதத்துக்குள்ள காய் காய்க்க ஆரம்பிக்குங்க. சரி சரி. காய் வந்து கிடைக்கும், அதாவது வந்து காய் வந்து அதிகமாக கிடைக்கும். சரிங்க. இப்போ ஃபஸ்ட்டு டைமுக்கும் 2வது டைமுக்கும் 3வது டைம் இதனுடைய படிப்படியாக குறையும். ஃபஸ்ட் டைமுக்கு 2வது டைமுக்கு குறையும், அடுத்து 3வது டைம் ரொம்ப கொஞ்சம் குறையும். சரிங்க. திருப்பணம் காவாத் பண்ணிட்டு திருப்பணம் கிளச்சி திருப்பணம் காய் வருங்க. இதோட 3 வருஷம் நல்லா கொஞ்சம் காய் காய்க்குங்க. அதுக்கு மேலே இதுக்கு இதனோட வீரியத்தன்மை குறைஞ்ச உடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, விதம்புறங்க காயினுடைய லென்த் வந்து குறைஞ்சிருங்க. சரிங்க. காயினுடைய லென்த் குறைஞ்சிச்சுன்னா திருப்பணம் அதை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு திருப்பணம் ஓலை எடுத்து ஒரு திருப்பணம் விதை போட்டு திருப்பணம் தான் கொண்டு வரணுங்க. இப்போ மரமுருங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குங்க. அது நம்ம வந்து ஆர்கானிக்கான முறையில், நம்ம இயற்கையான முறையில் ஆர்கானிக் சம்மந்த பண்ண பொருள்களை மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா இது ரொம்ப காலத்துக்கு நீண்ட நாளுக்கு வச்சுக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, துளூரை நல்லா அடிச்சு விட்டோங்கன்னா நல்ல பக்க கிளைகள் பிரான்ச்சஸ் நிறைய அதிகமாக தேவைக்கு அதிகமாக லென்த்து போகுங்க. சரிங்க. இது பிரான்சஸ் அதிகமாக ஆக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈல்டு, அதாவது வந்து காய்க்கு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். சரிங்க. இப்போ செடி முருங்கல வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சஸ் வந்து ரொம்ப லென்த்தெல்லாம் போகாதுங்க, ஒரு மீடியம் சைஸ் தான் இருக்கும். சரிங்க. சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியாது, ஒரு மீடியமான இது கிடைக்கும். மரம் முருங்கல வந்து அதிகமாக கிடைக்கும். சரிங்க. இதுதான் இதுக்கு மரம் முருங்கைக்கும் செடி முருங்கைகளோட வேறுபாடு. இல்லைங்க, இதுக்கு சக்திவேல், இப்போ வந்து செடி முருங்கைன்னு பார்த்தீங்கன்னா வந்து பக்க கிளைகள் வந்து ஏன் குறைவாக இருக்குது, மரம் முருங்கைகளை வந்து நிறைய பக்க கிளைகள் எதுக்காக வருதுங்க, ஏன் வந்து மரம் முருங்கையில் வந்து பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்குது, செடி முருங்கைகளை ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, மரம் முருங்கை வந்து பெரிய மரமாக வளரக்கூடியது, செடி முருங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தான், அதுதான் செடி முருங்கை. சரிங்க. என்ன ஹைட்டில் வரும், என்ன ஹைட்டில் இருக்கும் அது? செடி முருங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி வரும், வருங்க. பிரான்ச்சஸ் வரும், பட் இருந்தாலும் அதிகமாக லென்த்து போகாது. சரிங்க. இப்போ மரம் முருங்கைன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்ம துளூர் அடிச்சு விட்டுட்டு உடச்சு விட்டுட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பக்க கிளைகள் போகும் பாருங்க. இதெல்லாம் மரம் முருங்கை தான், இதனுடைய பிரான்சஸ் எப்படி இருக்கும் பாருங்க. இதுதான் மரம் முருங்கைக்கு செடி முருங்கைக்கும் டிஃப்ரெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரகங்க. இது வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிலேயோ இல்லை நாம் சாப்பிட்றதுனாலையோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுன்றதுனால தான் இந்த மரம் முருங்கையை நான் பயிரிட்டுருக்குறேன். சரி சரிங்க. சக்திவேல், இப்போ வந்து இதனுடைய பூக்களினுடைய நிலைப்பாடு, அதான் மரம் முருங்கைக்கும் செடி முருங்கைக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கும்? பூ வந்து எந்த வித்தியாசம் இல்லைங்க, பூவெல்லாம் ஒரே சேம் தான், பூ பூக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான். சரி. என்ன ஒரு செடி முருங்கை மரம் முருங்கைன்னு பார்த்தீங்கன்னா, சரி, செடி முருங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மழை வருங்க. சரி. மழை வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் மழை, தொடர்ச்சியான மழை இருந்தால் கூட மரம் முருங்கையில் இருக்கிற பூ வந்து அவ்வளோ சீக்கிரம் கொட்டுறது இல்லைங்க. சரி. அதே வந்து செடி முருங்கையில் இருக்கிற பூ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 3 மணி நேரம் மழை இருந்துச்சுன்னா பூ கூட இறங்கிடுதுங்க. சரி. இதுக்கு தான் அதுக்கு இதுக்களுடைய ஏற்பாடுங்க. அதுக்கு அதிகமாக இருக்கும்போது அந்த மரத்தில் இருக்கிறதுல 3 மணி நேரம் தொடர்ச்சியாக மழை இருந்தால் கூட இந்த மரம் முருங்கையினுடைய பூ வந்து அவ்வளோ சீக்கிரம் கொட்டுறதில்லை. சரி. செடி முருங்கையில் தான் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் இழப்பு அதிகமாக இருக்குது. சரிங்க. இதுக்கு வந்து நுனிக்குள்தல் மெத்தடுன்னு ஒன்று வச்சிருக்கீங்க, நுனி உடைப்பு. இந்த நுனி உடைப்பு மெத்தட்ஸ் வந்து இதுக்கு ரெண்டுக்கும் சேம் தானா இல்லை? சேம், அதே தான். நுனிக்குள்றதுனால அதுலேயும் பிரான்ச்சஸ் வரும், மரம் முருங்கையிலும் பிரான்ச்சஸ் வரும். மரம் முருங்கையிலுடைய பிரான்ச்சஸ் வந்து
ரொம்ப அதே மரம் மாதிரியே அதே லென்த்து பிரான்ச்சஸ் வந்தாலும் போயிட்டே இருக்குங்க. ஆனா செடி முறைகள்ல இருந்து பிரான்ச்சஸ் வரும், ஆனா வந்து ஒரு 2 அடி அதிகம், அதுதான் அதுக்கு மேல வந்து அதிகமா போறதில்ல. என்னுடைய தோட்டத்தில் நிறைய பண்ணிருக்கிறேங்க. அதனால நீங்க செடி முருங்கையும் வச்சிருக்கீங்க, செடி முருங்கையும் வச்சிருக்கிறேன், மரம் முருங்கைகளுக்கு வச்சிருக்கேன், இதுல கூட வேறுபாடுகள் வளர்ந்தாங்க. சரி, சக்திவேல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரம் முருங்கைக்கும் செடி முருங்கையில வந்து வித்தியாசங்கள் பார்த்துட்டோம். இப்போ வந்து இன்னொன்று, இது அறுவடை, இது என்ன காலங்களில் என்ன பருவ நேரங்களில் வந்து இது வந்து காய்கள் வர ஆரம்பிக்கும், அதுவும் அதே மாதிரி செடி முருங்கையும் வந்து என்ன காலங்களில் என்ன பருவ முறையில் வந்து பூக்கள் வந்து காயாக மாற ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரம் முருங்கி மர ஒட்டுக்கண்ணா கொண்டு வந்து வைக்கிறோம், சரிங்க, செடி முருங்க வந்து விதையா நடுறோம், சரிங்க, இதுவும் 5 மரத்துக்கு பிறகு இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும், சரிங்க, மரம் முருங்கையும் காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும், சரி. என்ன ஒரு இதுல ஒரு சின்ன வேறுபாடு இருக்குதுன்னா, மரம் முருங்க வந்து 5 மாதத்துக்கு அப்புறம் அதிகமா சொல்லிக்கிற அளவுக்கு காய் இருக்காது, கம்மியாக காய் ஸ்டார்ட் ஆகும். விதை முருங்க வந்து பாத்தீங்கன்னா காய் நல்லாவே கிடைக்கும், ஓரளவுக்கு ஒரு செடியில வந்து தேவையான அளவுக்கு கிடைச்சிரும். இது வந்து பாத்தீங்கன்னா இது 3 வருஷம் தான் அந்த செடி முருங்கையுடைய பவர். இதுவும் 3 வருஷத்துக்கு 3 போகமா தான் காய் பிடிச்சி வரும். மரம் முருங்கையும் சேம் அதே கான்செப்ட்ல தான் வரும். என்ன ஒரு இதுக்கு அதுக்குள்ள இது 3 வருஷம் இதனுடைய ஆயுட்காலம் முடிஞ்சு திருப்பி விதை போட்டு வரணும் செடி முருங்க. மரம் முருங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் சொல்ற மாதிரி 150 கிலோலேருந்து 200 கிலோ ஒரு செடியில் எடுக்கலாம், ஒரு மரத்துல. இதுதான் இதுக்குள்ள வேறுபாடு. இது வந்து நீண்ட காலமா அதுக்கு மேல 3 வருஷத்துக்கு பின்னாடி ஒரே மீடியமான ஒரு அமௌண்டா தொடர்ச்சியான வருமானம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். செடி முருங்க வந்து 3 வருஷத்துக்கு பிறகு அதை எடுத்துட்டு திருப்பணும் விதை போட்டு திருப்பணும் கொண்டு வரணும். விவசாயம் அறிவோம், விவசாயம் செய்வோம், வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம்.